நண்பர்களே வணக்கம். நம்ம சரவண ஐயாட்ட ஒருத்தர் ஒரு தடவை கேள்வி கேட்குறாரு. என்னென்னா, ஐயா நான் வந்து ஐயாவோட நூலெல்லாம் நல்லா நிறையா படிச்சிருக்கேன். அதனால் வந்து என்னோடய வாழ்க்கையில் எத்தனையோ தீய பழக்கத்திலிருந்து மன அழுத்தத்திலிருந்து விடுதலை அடைஞ்சிருக்கேன். ஆனால் இன்னமும் ஒரு சில தீய பழக்கத்துலேருந்து விடுபட முடியாமல் தவிக்கிறேன். அதிலிருந்து விடுபட்டால் இன்னும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி நான் மாற்றம் அடைகிறதுக்கு இன்னும் சிறப்பாக எதனாச்சும் செய்யணுங்களா ஐயா? என் மனசு நிறைவாக இருக்கிறத நான் எப்படி உணர்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு சரவணன் ஐயா சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? அதான் இந்த மாதிரி சொல்கிறார். இப்போ நம்ம வந்து இந்த புரிதலுக்கு வரத்துக்கு முன்னாடி நம்மளோட பழக்கம், மன அழுத்தம் அது மாதிரி எல்லாம் நம்மளை விட்டு நீங்கிறதுக்கு மன உறுதியாக எத்தனையோ தியான பயிற்சி முயற்சி எல்லாமே மேற்கொண்டு விட்டு வந்தோம். ஆனாலும் நம்மளுக்கு எந்த விதமான மாற்றமும் ஏற்படாமல் இருந்தது. பழக்கமும் மன அழுத்தமும் மன அளவில் மேலும் மேலும் வலிமை தான் அடைஞ்சதை தவிர அதன் தாக்கம் கொஞ்சம் கூட குறைஞ்சது மாதிரி தெரியல. நம்மளும் சலித்து போயிட்டோம். எத்தனையோ பயிற்சியை மாற்றி மாற்றி செஞ்சு பார்க்குறோம். நம்மக்கிட்ட எந்த மாற்றமும் ஏற்பட்டதாக தெரியல. மன வேதனை மட்டுமே எஞ்சி இருக்கிறதா தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. இந்த நிலைமையில தான் மனசுக்கு எந்த பயிற்சியும் முயற்சியும் தேவையில்லை அப்படிங்கிற பகவத் ஐயாவோட மனதை பற்றிய புதிய அணுகுமுறையை நம்ம முத முதல்ல அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிறோம். அந்த புரிதல் அப்படிங்கிறது வந்து மனசில் வந்து தாமாக வெளிப்படுறத வந்து நம்மளால் நிச்சயமாக ஒருபோதும் மாற்றவே முடியாது. அது தானாக தோணி தானாக மறையிறது தான். அப்படி தானாக செயல்படுற மனம் வந்து நம்ம எல்லைக்கு கட்டுப்படாத ஒன்று அப்படிங்கிறத வந்து நம்ம அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான். நாம் வந்து இது நாள் வரைக்கும் மன ரீதியாக எடுத்துகிட்டு வந்த பயிற்சி முயற்சி எல்லாத்தையும் கூட அப்படியே கைவிட்டுடுறோம். இப்படி முயற்சியை கைவிடுறது மூலமாக நம்மளுடைய அகப்போராட்டம் எல்லாமே அப்படியே முடிவுக்கு வந்துடுது. இப்போ அந்த தேவையற்ற பழக்கத்திலிருந்தும் மன அழுத்தத்திலிருந்தும் நம்ம தானாகவே விடுதலை அடைஞ்சிடுறோம். அப்புறமா மற்றவங்க இது சம்மந்தமாக எப்போயாச்சும் பேசுகிறப்பவோ இல்லை இது சம்மந்தமாக செய்தியை படிக்கிறப்போ தான் நம்மளுக்கு தெரிய வருது நம்ம அதிலேருந்து விடுபட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே. ஆனாலும் பாருங்கள், ஒரு சில விஷயத்தில் வந்து நம்மளையும் மீறி சில சமயத்தில் மனசளவில் விடுபட முடியாமல் ஈடுபட்டுடுறோம். இதிலிருந்து எப்படி விடுபடுறது அப்படிங்கிறதா உங்களோட கேள்வியாக இருக்குது. இப்போ நம்மளையும் மீறி நம்ம பழக்கத்தில் ஈடுபடுறதும் நம்மளோட கட்டுப்பாட்டில் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே வந்து மன தோல்வியை ஏற்றுக்கிறத தவிர நம்மளுக்கு வேறு எந்த வழியுமே கிடையாது அப்படிங்கிற நம்மளோட இயலையாமத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். இதனால் அந்த பழக்கம் மன அழுத்தம் சம்மந்தமாக நேர்முகமாகவோ அல்லது மறைமுகமாகவோ எந்த வகையிலையும் எதிர்க்கிறதுலேருந்து நம்ம விடுபட்டுடுறோம். அத்தோடு நம்ம வேலை அங்கே முடிஞ்சு போயிடுது. இப்படியே நாட்களும் சரி சில மாதங்களும் அப்படியே நகர்ந்து போயிட்டே தான் இருக்குது. நம்மளுக்கு தெரியாமலேயே அந்த தீய பழக்கத்திலிருந்தும் மன அழுத்தத்திலிருந்தும் நம்ம அப்படியே விடுபட்டு போயிடுறோம். இப்போ நம்மளால் ஒரு போதும் மன ரீதியாக எதிர்த்து இந்த மன அழுத்தத்திலிருந்தும் பழக்கத்திலிருந்தும் விடுபடவோ வெற்றி கொள்ளவோ முடியாது அப்படிங்கிற நம்மளோட இயலாமைங்கிற தோல்வியை அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிறதோட நம்மளோட வேலை முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் எல்லா மாற்றம் அப்படிங்கிறது எல்லாமே தானாக தான் ஏற்படுது. இப்போ மனசில் மாற்றம் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தோல்வியை நம்ம ஏற்கிறது கிடையாது. இந்த தோல்வியை ஏற்கிறது தவிர நம்மளுக்கு வேறு வழியே கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எப்படி தோல்வியை ஏற்றுக்கிறோம் அதுவும் நல்லா புரிஞ்சிக்கிட்டு. இது நம்மளோட முயற்சினாலே விருப்பத்தினாலே ஏற்பட்ட ஒன்று கிடையாது. இந்த மாற்றங்கிறது தானாக தான் நிகழுது. இப்போ வந்து ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ஒரு சோறு பதத்தை வச்சுக்கிட்டு பானையில் இருக்க எல்லா சோறும் பதம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கிறோம். அது மாதிரி நம்மள்கிட்ட இருக்கிற பல மோசமான பழக்கம் மன அழுத்தம் அதுக்கெல்லாம் எப்படி நம்ம மனசோட இயலாமை புரிஞ்சு தீர்வாக அமைஞ்சுதோ அதே அடிப்படையில் தான் எஞ்சிய பழக்கமும் மன அழுத்தமும் தீர்வாக அமைய முடியும். மனசை எதிர்த்து செயல்படுறது தேவையற்ற ஒன்றா தான் இந்த இடத்துல இருக்குது. அது சின்ன விஷயமாக இருக்கலாம் அல்லது பெரிய விஷயமாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரே வழிமுறை தான். பெரிய விஷயம் அப்படிங்கிறதுக்காக வேறு எந்த சிறப்பான வழிமுறையும் இங்கே இருக்கிறதா கிடையாது. இருக்கிறது எல்லாமே ஒரே தீர்வு தான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 40 பெட்டி கொண்ட ஒரு ரயிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ரயில் வந்து ரெண்டாவது தண்டவாளத்துலேருந்து மொதல் தண்டவாளத்துக்கு மாதிரி ரயில் நிலையத்தில் நிற்கிற இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து நம்ம சமயத்தில் ட்ரெயினில் போகிறப்ப நம்ம பார்த்துருப்போம். இந்த ரயில் என்ஜின் தான் அதில் முதன்மையாக இருக்கும். என்ஜின் வந்து ரெண்டாவது தண்டவாளத்துலேருந்து முதல் தண்டவாளத்துக்கு மாறினதுக்கப்புறம் மற்ற பெட்டியெல்லாம் அப்படியே ஒன்றுனா என்ஜினை பின்தொடர்ந்து முதல் தண்டவாளத்துக்கு அப்படியே வந்துடும். இப்போ ஏதோ சிக்னல் காரணமாக ரயில் என்ஜினோட வர
பத்து பெட்டி முதல் தண்டவாளத்துலையும் மீத உள்ளதெல்லாம் ரெண்டாவது தண்டவாளம் இருக்கிறத சமயத்தில் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ஜின் வந்து சிக்னல் கிடச்சதுக்கப்புறம் நகரத்துக்கு ஆரம்பித்தா இந்த ரெண்டாவது தண்டவாளத்தில் இருக்கிற மீதி 30 பெட்டியும் என்ஜினை தொடர்ந்து அப்படியே தானாக வந்துக்கிட்டே இருக்குது. ரெண்டாவது தண்டவாளத்துலேருந்து 30 பெட்டியும் முதல் தண்டவாளத்துக்கு திரும்பத்துக்காக என்ஜின் வந்து தனியாக சிறப்பாக எந்த வேலையும் செய்கிறது கிடையாது. என்ஜின் எப்போவுமே தன்னோட வழக்கமான வேலையை செய்கிறப்பவே தானாகவே அதுக்கு பின்னாடி வந்த 40 பெட்டியும் அப்படியே வந்து சேர்ந்துடுது. என்ஜின் வந்து தன்னோட புதிய பாதைக்கு மாறிட்டால் அதோட மற்ற பெட்டியும் தானாக புதிய பாதைக்கு அப்படியே மாறி வந்துடுது. அந்த மாதிரி தான் தன்னோட இயலாமையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும், நமக்கு தேவையற்ற பழக்கமோ மன அழுத்தமோ தானாகவே மாறிடுது. நம்மக்கிட்ட பல அடுக்காக பழக்கமும் மன அழுத்தமும் பதிவாகி இருக்குது. இப்போ ஒரு பழக்கம் வந்து சமயத்தில் ஒரு வாரம் ஒரு மாதம் இல்லை ஒரு வருடம் கூட சில பழக்கத்துக்கு தகுந்த மாதிரி மன அழுத்த வேறுபாட்டோட பதிஞ்சு கிடக்கும். இப்போ ஒரு வார பழக்கம் வந்து சில நாட்கள்லேயும் ஒரு மாத பழக்கம் சில வாரத்துலேயும் அதேமாதிரி இந்த ஒரு வருஷ பழக்கம் சில மாதத்தில் கூட மாற்றம் அடையலாம். அது மாதிரி குறைவான பழக்கம் வந்து ரொம்ப சீக்கிரத்துலேயும் அதை பின்தொடர்ந்து அடுத்தடுத்த நிலையில் உள்ள பழக்கம் வந்து அழுத்தம் மாறிக்கிட்டே வரலாம். இப்போ ஒரு வார பழக்கத்துக்கு என்ன வழிமுறையோ அதே வழிமுறை தான் அந்த ஒரு வருஷ பழக்கத்துக்கும் ஒன்று தான். இப்போ ஒரு வருஷ பழக்கத்துக்கு அப்படிங்கிறதுக்கு தனியாக எந்த விதமான சிறப்பான வழிமுறையும் இங்கே கிடையாது. இப்போ என்னன்னாக்க, இப்போ நான் இப்போ இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் மாறணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இங்கே வந்து உங்கள் பழக்கம் மாற்ற முடியாமல் இருக்கிறதுக்கு தடையாக கூட இருந்துருது. எஞ்சினை தொடர்ந்து எப்படி இந்த 40 பெட்டியும் நிச்சயமாக வந்து சேரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி நம்மளோட புரிதலில் மட்டும் நம்ம உறுதியாக இருந்துக்கிட்டால் போதும். வேறு எதுவுமே ஸ்பெஷலாக இங்கே செய்யணும்னு அவசியமே கிடையாது. அதோடு நம்ம வேலை அங்கே முடிஞ்சு போயிடுது. அதனால் அகத்தில் வந்து நம்மளோட பழக்கம் மன அழுத்தம் சம்பந்தமாக நம்ம எந்த முயற்சியுமே செய்யறதுக்கு தேவையே கிடையாது. மாற வேண்டியது எல்லாமே தானாக அது பாட்டுக்கு மாறிடுது. நம்மளை பாதிச்சிருந்த எல்லாமே விட்டு அதுவே விடுதலை ஆகி போயிடுது. நமக்கு நேரடியாக தெரிஞ்சு எந்த மாற்றத்தையும் நம்ம உணர முடியாது. நம்மளுக்கு தெரியாமல் தான் எல்லா மாற்றங்கிறதும் ஏற்பட முடியும். இந்த மனநிறைவு கூட அப்படி தான், நம்மளுக்கு தெரியாமல் தான் ஏற்படுது. அதனால் மனசை எதிர்த்து செயல்படாமல் நம்ம புரிதலில் மட்டும் உறுதியாக இருந்தால் போதும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத்தையா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள